வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி கூட எங்களுக்கு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இது எங்களோட முதல் மைல்ஸ்டோன். உங்கள் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆடியோ மீடியா பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலான்னு விரும்புகிறேன். இந்த வருஷத்தோட நாங்கள் 25 வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டோம். ஸோ இந்த 25 வருஷமும் நாங்கள் மீடியாவோடையே ட்ராவல் பண்ணியிருக்கோம். நான் 1985 மதுரையில் ஒரு மியூசிக்கில் ஒரு டிகிரியை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து என்னோட கிட்டார் கீபோர்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வேரியஸ் பொசிஷன்ஸில் நான் வந்து அஸ் எ மியூசிஷியன் நான் வேலை செஞ்சுருக்கேன். இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, நான் வந்த பீரியடில் பெரிய டெக்னாலஜி கிடையாது. மியூசிக் பொறுத்த வரைக்கும் சரி, வீடியோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் பேஸ்டாக இருந்தது. ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போனீங்கன்னா பெரிய ஸ்பூல் ரெக்கார்டர்ஸ் இருக்கும், பெரிய அனலாக் மிக்சிங் கன்சோல் இருக்கும், இது மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஒரு மியூசிக் ரெக்கார்டிங்கே, ஒரு சாங் ரெக்கார்டிங்னா ஒரு 30-40 மியூசிஷியன்ஸ் ஒன்றா உட்காந்து வாசிப்பாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. இந்த 90s தான் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி உள்ளே வர ஆரம்பிச்சது. அந்த டைமில் எனக்கு அது மேலே ஒரு பெரிய மோகம் இருந்தது. ஸோ அதை வந்து பர்சியூ பண்ணுற விதமாக வந்து நான் வந்து ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ ஆரம்பித்தேன், ஆடியோ மீடியான்னு 1994. இந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு நான் வந்து அமெரிக்கா, யூகே, ஜெர்மனி இது மாதிரி கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி ஹைடெக் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன். இது 1996 ஆரம்பித்தேன். இந்த கம்பெனி பேர் ஆடியோ மீடியா இன்கார்பரேட்டட். ஸோ இந்த கம்பெனியில் வந்து ஸ்டெயின்பர்க் அப்படின்ற கம்பெனியை தான் நான் மொதல் இந்தியாவுக்கு கொண்டு வந்தேன். ஸ்டெயின்பர்க் வந்து கியூபேஸ், நியூஎண்டோ இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. இன்றைக்கு தேதியில் வந்து ஸ்டெயின்பர்க்கை வந்து யமஹா வாங்கிட்டாங்க. ஸோ வந்து அது ஒரு யமஹா கார்பரேஷனோட கம்பெனியாக இருக்குது. இதை தவிர டிஜி டிசைன், ப்ரோ டூல்ஸ் இது மாதிரி பல்வேறு சாஃப்ட்வேர்ஸை நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணதில் ஒரு பயனீராக இருந்திருக்கேன் நான். இது வந்து ஸ்டடியாக பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு 2000 ரேஞ்சில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டுடியோஸ்க்கு எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து அந்த ஸ்டுடியோஸில் வந்து இந்த ஹைடெக் சாஃப்ட்வேர்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சரியான ஆப்ரேட்டர்ஸ் கிடைக்கல அவங்களுக்கு. ஸோ அப்படின்றப்ப அது ரிலேட்டடாக ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பித்தா இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் 2002 அமெரிக்காவுக்கு போய் ஒரு ஆப்பிள் சர்டிஃபைட் ட்ரெயினர் சர்டிஃபிகேஷனை முடித்தேன். ஸோ அதை தொடர்ந்து டிசம்பர் 2002 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ஆத்தரைஸ்ட் ட்ரைனிங் சென்டர் நான் நிர்மாணம் பண்ணேன். ஸோ இந்த ட்ரைனிங் சென்டரில் கிட்டத்தட்ட வந்து 1000 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரான ஃபைனல் கட் ப்ரோ, ஆடியோ மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கான சாஃப்ட்வேரான லாஜிக், அதுக்கப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கு ஷேக் இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் வந்து நாங்கள் வந்து சர்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து இந்த பணி நாங்கள் தொடர்ந்துகிட்டே வந்துட்டுருந்தோம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபோட்டோகிராஃபி ஒரு பெரிய பேஷனான ஒரு ஃபீல்டு. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஏக்கம் எனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ வந்து நான் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு ஹாசல்பிளாட் கேமரா வாங்கி ஒரு மெமோரபுளாக ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேஷனில் ரஹ்மான் சாரோட ஃபவுண்டேஷன் கேலண்டர் ஒரு 2 கேலண்டர் மொதல் ஷூட் பண்ணேன். அதை தொடர்ந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு காஃபி டேபிள் புக், அது வந்து ஏ ரஹ்மானோட ஒர்க் பண்ண ஒரு 75 சிங்கர்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து சிங்கர்ஸை வந்து நான் வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணி இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்ன்ற புக்கை நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இதை தவிர சுதா ரங்கநாதன் மேடமுக்கும் ஒரு காஃபி டேபிள் புக் பண்ணியிருக்கேன். இந்த ரிஃப்ளெக்ஷன் புக்கு வந்து 2013 ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மியூசிக் மேகசின் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ மியூசிக் மேக் அப்படின்னு ஒரு மியூசிக் மேகசின் ஆரம்பித்தேன். ஸோ இந்த மேகசின் ஒரு 2 அதை வந்து நான் பர்சியூ பண்ணேன். இது வந்து ஒரு டிஜிட்டல் மேகசின், மற்ற மேகசின் மாதிரி பிரிண்ட் மாதிரி இல்லாமல் இது ஆன்லைன் மேகசினாக நான் ஆரம்பித்து அந்த ஆன்லைன் மேகசினாக அப்படியே வந்து ஒரு யூடியூப் சேனலாக மாற்றினேன். ஸோ வந்து எங்களோட சேனல் வந்து
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் மேக் அப்படின்னு அதில் வந்து வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ மியூசிக் மேக் வந்து நாங்கள் எங்களோட மெயின் கம்பெனியான ஆடியோ மீடியா ஆக்டிவிட்டிக்கே நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ ஆடியோ மீடியா சேனல்லாம் வந்து என் யூடியூப் சேனல் இயங்குது. இப்போ இந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து இதை ஒரு ஃபோக்கஸ்டான சேனலாக மாற்றணும், இதில் வந்து ரெகுலராக கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு நான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். அதாவது ஒரு மாதத்துக்கு 12 வீடியோ, அதாவது வாரத்துக்கு 3 வீடியோ நாங்கள் வந்து கன்ஃபார்ம்டாக போடுவோம். இந்த 3 வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அபவுட் செல்ஃப் ஃபோட்டோகிராஃபி, கேமரா ரிவ்யூஸ் இதை பற்றி இருக்கும். ஒன்று வந்து ஆடியோ எக்யூப்மெண்ட் ரிவ்யூஸ், மியூசிக் இது ரிலேட்டடாக இருக்கும். இன்னொரு வீடியோ பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங், கலர் கிரேடிங், டாவின்சி ரிசால்வ் இதை பற்றி இருக்கும். ஸோ ரெகுலராக வந்து ஒரு மாதத்துக்கு 12 வீடியோ எங்கள் சேனல்லேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்கள் சேனலில் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ செஞ்சு போட போட உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக. நன்றி.